हेलो फ्रेंड्स, इनके इंद वीडियो ला तूतुकुड़ी स्पेशल चाला मीन कोलंबु एप्पडी वेक्किरदुन्नु पाक्कम पोरोम फ्रेंड्स। वांगा वीडियो कुल्ला पोगलाम। इदुक्कु तेवैयाना पोरुट्कल चाला मीन, वेंदयम, तक्काली, वेंगायम, तेंगाय, पूंडु पल्लु, मंजल तूल, एन्नै, मल्ली तूल, मिलहाय तूल, அப்புறமா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் புளி எடுத்து அதை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்புக்கு புளி ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அடுத்து ஒரு மிக்சியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் தேங்காய், வெங்காயம், சீரகம் இது மூணையும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நல்லெண்ணெய்னா நம்ம உடம்புக்கு நிறையவே பலன்கள் இருக்குது. ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து அதில் கொஞ்சம் சீரகம், வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய் இது நாலும் போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வேணும்னா உப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி. இப்போ நாலுமே கொஞ்சம் வதங்கிருச்சு. அடுத்து கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. தக்காளியோடு சேர்ந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கொஞ்சம் பூண்டும் எடுத்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணியை வடிகட்டிட்டு இதில் ஊற்றிக்கலாம். அப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள், அதாவது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குழம்பு நல்லா கலக்கிட்டு கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை வாசனை, இந்த மசாலா வாசனைலாம் கொஞ்சம் கொதிச்சா போயிடும். ஸோ நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ தட்டை எடுத்துகிட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை எடுத்து இந்த குழம்புல ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயை ஊற்றுனீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சர்லேருந்து எடுத்து தேங்காவை எடுத்து குழம்புல மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புளி டேஸ்ட் வேணும்னா கூடவே கொஞ்சம் லெமன் சேர்ந்து புளிஞ்சு விடுங்க. புளியை விட லெமன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ புளிக்கு பதிலாக அடிக்கடி லெமன் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீனை வந்து எப்பயுமே 3 to 4 நிமிஷம் வெந்தால் போதும். அதிகமாக வேக விட வேணாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா மீன் வந்து 2 2 பிஞ்சிரும். ஸோ 3 to 4 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டு அப்புறமா குழம்பு இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சால மீன் குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதிக அளவு அயன் சக்தி இருக்குது, அது போக ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாலை மீன் குழம்பு ரெடி. தூத்துக்குடியில் இந்த சாலை மீன் ரொம்பவே ஃபேமஸுங்க. இந்த மீன் உங்கள் ஊரில் கிடச்சா கண்டிப்பாக இந்த குழம்பு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.